நாடாளுமன்றத்தில் செங்கோல் கொண்டு வருவதை பற்றிய விழுந்த சர்ச்சை வீணானது, வம்புக்குரியது. எந்த செய்தாலும் ராஜர் மன்னர் ஆட்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செங்கோல் பற்றி நரேந்திர மோடி சென்ற வருடம் புது நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கி வைக்கும் போது செங்கோலை பற்பல தர்மபுர ஆதீனம் போன்ற ஆதீனங்களில் இருந்து வந்தக்கூடிய தலைவர்களை மத தலைவர்கள்லாம் வைத்து அதை ஆரம்பித்தது சமாஜ்வாதி கட்சிக்கு பிடிக்கவில்லை. சமாஜ்வாதி கட்சி அவருடைய உறுப்பினர் ஆர் என் சௌத்ரி என்பவர் வீணாக இதை ஒரு சர்ச்சைக்கு உண்டாக்கி இருக்கிறார், சபாநாயகர் கடிதம் எழுதியிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ள என்று போதாத குறைக்கு குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தினுடைய ஜாயிண்ட் செஷனுக்கு வரும்பொழுது செங்கோலை பிடித்துக் கொண்டு வந்தார்களே, அதுதான் இந்த சமாஜ்வாதி கட்சி போன்றவர்களுக்கெல்லாம் வயிறு எரியிறது என்று தெரிகிறது. இதை தூண்டிவிட்டது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் என்று கூட பல சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எது இருப்பினும் செங்கோல் என்பது வட இந்தியாவில் மிகவும் பாப்புலர் ஆகிவிட்டது. இதே பாருங்கள், இது மாதிரியான செங்கோல் என்பது வட இந்தியாவில் இதனுடைய ஸ்பெசிமன், நாடாளுமன்றத்தில் வைத்திருப்பது போன்றே இருக்கக்கூடிய செங்கோல் மினியேச்சர், இது டெல்லியில் விற்கப்படுகிறது. இப்படி பிரபலமான இந்த செங்கோலுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தெரியவில்லை. ஒன்று, ராமர் மந்திர் கட்டினால் எதிர்ப்பு, புதிய நாடாளுமன்றம் கட்டினால் எதிர்ப்பு, நரேந்திர மோடி என்றால் எதிர்ப்பு, எதைக்கெல்லாம் எதிர்ப்பு 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 சொல்லியிருந்தாலும் நரேந்திர மோடி செய்வதற்கு பொதுமக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யதார்த்தம். காங்கிரஸ் கட்சி இந்த செங்கோலுக்கு எதிர்ப்பு இல்லாமல் மீதி கட்சிகளை தூண்டி விடுகிறார்கள், அதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். செங்கோல் என்பது இனி அடுத்த அரசாங்கம் எது வந்தாலும் எடுக்கலாமே தவிர பாஜக அரசாங்கம் இருக்கும்போதே இது நேருவினுடைய கைத்தடி என்று சொல்லி கேலி செய்தார்களே, அதற்கு மரியாதை கொடுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம் என்று தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சரித்திர கருத்தாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்.